வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நெல்லை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் செய்தார். தமிழகத்துக்காக 10 லட்சம் கோடி கொடுத்தோர் மோடிஜி அவர்கள், பல நலத்திட்டங்கள், வீட்டுக்கு வெளியே குழாய், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டிருக்கிறார்கள், கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியிலே அந்த கேஸ் கனெக்ஷன் பைப் மூலமாக கேஸ் வீட்டிற்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். சொல்வதை செய்பவர்கள் அவர்கள், இங்க சொல்லிட்டு எதையும் செய்ய மாட்டாங்க. டாஸ்மாக் மூடுறேன்னு மூட மாட்டாங்க. எங்க தாத்தா சொன்னாரு, ஓட்டு போட்டீங்களான்னு கேக்குறாங்க. எதுவுமே ஏளனமாக பேசி கீழ்த்தரமாக பேசுகின்ற ஒரு நாகரிகமான அரசியல் செய்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து பார்க்க வேண்டும். இன்று ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, தெல்ல தெளிவாக தெரிகிறது. உள்ள ஒருத்தர் ஜெயில இருக்காரு, ஒருத்தர் பெயில இருக்காரு, அப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்கேயாச்சும் நடக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது அவங்களுக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன், இந்த GST குறைகள் பத்தி பேசுகிறார்கள், அப்புறம் குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறாங்க. நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், நீங்க வேணா இன்னொரு 10 நாள் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் என்று சொன்னால் நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. வாங்க 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே சந்தித்து பேசுவோம். எது நியாயமானது பொய்யும் புரட்டும் மக்களிடம் பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள். GST பத்தி முழுமையா உங்களுக்கு தெரியுமா தெரியாது? பொது சேவை சட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் சொன்னா எல்லாம் கைத்தட்டுறோம் உங்க கட்சியில, அது முடியாது கைத்தட்டுறோம். அறிவு ஆற்றல் திறமை மிகுந்தவர் இருக்கிறார்கள் இங்க எல்லாமே. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டம் இணைந்திருப்பவர் அனைவரும் ஒரு தேசப்பற்றுடன் இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.